உயர்ந்து வரும் பூமி பந்தின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த மரங்கள் மிகவும் முக்கியம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுக்க சுமார் 1500 கோடி மரங்கள் வரை வெட்டப்படுகின்றன. இந்தியாவில் ஆண்டுதோறும் விவசாயம், கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலம் மற்றும் பொருட்கள் செய்ய தேவையான மரங்கள் ஆகியவற்றுக்காக வெப்பமண்டல காடுகள் பெருமளவில் அழிக்கப்படுகின்றன. அதனால் இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் காடுகள் அழிக்கப்படுவதை புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் தடுக்க முயற்சித்து வருகின்றன. அவற்றில் சீட்காப்டர் என்ற நிறுவனம் காடு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி கவனம் ஈர்த்திருக்கிறது. அந்நிறுவனத்தின் ஆளில்லா ட்ரோன் விமானம் வானத்திலிருந்து விதைகளை தூவக்கூடியது. இந்த திட்டத்திற்கு ஹாரா பஹாரா என பெயரிடப்பட்டுள்ளது. 2030 இந்தியாவில் 100 கோடி மரங்களை நட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். If you look at the carbon emission, கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் கார்பன் உமிழ்வின் அளவு அதிவேகமாக உயர்ந்திருக்கிறது. எதிர்காலத்திலும் இதே நிலைதான் நீடிக்கும் என நான் நினைக்கிறேன். எனவே இதை கையாள்வதற்கு ஏற்ற ஒரு தொழில்நுட்பத்திற்கான தேவை தற்போது இருக்கிறது. ட்ரோன் மூலம் விதைகளை தூவும் இந்த முறை அதை சாத்தியமாக்கும். ஒவ்வொரு ட்ரோன் விமானத்தாலும் 5000 விதைகள் வரை கொண்டிருக்கும் சுமார் 10 கிலோ எடை கொண்ட விதை பந்துகளை தூக்க முடியும். காடுகள் வளர்ப்பிற்காக வரையறுக்கப்படும் இடத்திற்கு செல்லும் ட்ரோன்கள் அங்கு இந்த விதை பந்துகளை வானிலிருந்து தூவுகின்றன. பின்னர் அவை முளைத்து மரங்களாக வளரும். பெரிய எண்ணிக்கையில் மரங்கள் நடுவதை சீட்காப்டர் தொழில்நுட்பம் சாத்தியமாக்கியுள்ளது. மனிதர்களை விட இந்த ட்ரோன்களால் அதிக மரங்களை நட முடியும். ஒரு நாளில் 10 ஹெக்டேர் பரப்பளவு அளவிற்கு இந்த ட்ரோன்களால் வேலை செய்ய முடியும். ராஜஸ்தானில் பாலைவனங்கள், உத்தராகண்டில் மலைப்பகுதிகள், மேற்கு வங்காளத்தில் சதுப்பு நிலங்கள் என மாறுபட்ட புவியியல் அமைப்பை இந்தியா கொண்டுள்ளது. எனவே இன்னும் பல பகுதிகளை மக்கள் சென்றடைய முடியாத சூழல் இருக்கிறது. அந்த பகுதிகளுக்கும் கூட சீட்காப்டரால் எளிதாக சென்றடைய முடியும். விதைகளை தூவுவதற்கு முன்னர் அந்த பகுதியை வான்வெளியிலிருந்து ட்ரோன்கள் ஆய்வு செய்யும். அதன் பின்னர் உள்ளூர் மக்களின் உதவியுடன் விதை பந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இது அந்த கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களை மேம்படுத்தவும் உதவுகிறது. மரம் நடுவதோடு சீட்காப்டரின் பணி முடிவடைவதில்லை. தூவப்பட்ட விதைகள் நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டு அங்கு காடுகள் ஆரோக்கியமான வழியில் வளர்கிறதா என்பதை உறுதிப்படுத்த தரவு மையம் ஒன்றும் உருவாக்கப்படுகிறது. படங்கள் எடுக்கப்பட்டவுடன் அவற்றை சில வழிமுறைகள் மூலம் ஆய்வு செய்து அதன் மூலம் அங்கு மரங்கள் வளர உகந்த சூழல் எப்படி இருக்கிறது என தெரிந்து கொள்வோம். இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு காட்டின் எந்த பகுதியில் கவனம் செலுத்த வேண்டும், எங்கு மரங்கள் குறைவாக இருக்கின்றன, விதை பந்துகள் சரியாக எங்கு விழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். சீட்காப்டர் மரங்களை நடுவதில் வெற்றி பெற்றாலும் அந்த மரங்கள் வளர்ந்து கரியமில வாயுவை உள்ளிழுத்து பலனளிக்க பல காலம் ஆகும். இந்தியாவில் ஒரு நிறுவனத்தின் புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கு பதிலாக அந்த நிறுவனம் வெளியேற்றும் கார்பன் உமிழ்வுக்கு ஏற்ப பெருமளவில் மரங்களை நடுவதை பற்றி இந்த திட்டம் பேசுகிறது. ஆனால் இவை எல்லாம் கார்பன் உமிழ்வை குறைப்பது குறித்து முக்கியமான விவாதங்களை திசை திருப்பதில்தான் போய் முடியும். காலநிலை மாற்றத்தை சமாளிக்கும் பல வழிகளில் காடு வளர்ப்பும் ஒன்று. வரும் 2050 உலகம் கார்பன் நடுநிலைமையை அடைய விரும்புமானால் அதற்கு முதல் முக்கிய வழி கார்பன் உமிழ்வை குறைப்பதுதான். உண்மையில் பல நிறுவனங்கள் தங்களுடைய கார்பன் உமிழ்வை குறைக்க நடவடிக்கை எடுப்பதை விட தாங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத நிறுவனம் என விளம்பரப்படுத்திக் கொள்ளவே அதிக நேரம் செலவிடுகின்றன. தற்போதைக்கு சீட்காப்டர் தொழில்நுட்பம் மூலம் நிலையான முறையில் புதிய மரங்கள் நடப்படுகின்றன. ஆனால் ஏற்கனவே இருக்கும் நமது காடுகளை பாதுகாப்பதுதான் நமது முக்கியமான கடமை. அப்போதுதான் காடுகளும் நமது சுற்றுச்சூழலும் மறு உருவாக்கம் அடையும். இது நமது பல்லுயிர் பெருக்கத்தை வலுவாக்குவதோடு உள்ளூர் சமூகத்திற்கும் நீண்ட கால பலனை அளிக்கும்.